ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். உங்க பேர் ஐயா? என் பேர் வந்து அழகர்சாமி. நீங்க எந்த ஊரு? உள்ளாக்கரை. உள்ளாக்கரை எங்கனக்குள்ள இருக்கு? உள்ளாக்கரை வந்து திருப்பணத்துல 14 கிலோமீட்டர். சரி, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப உங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க வந்து 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன், ஒரே ஆள் தான். ஒரே 5வது ஆள். சரி, ரைட். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சதுக்கு வந்து ஒரு 4வதே படிச்சிருக்கேன். 4வது தான் படிச்சிருக்கீங்க. இப்ப வந்து இப்ப நீங்க நல்லா பாடுவீங்க, பாடுவாங்க, பாட்டு பாடுவீங்க. தம்பாங்க பாட்டு பாடுவீங்க. இந்த பாட்டு வந்து எத்தனை வயசுல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு, எப்ப முத முத பாடுனீங்க? ஐயா எனக்கு வந்து வந்து ஒரு 10-12 வயசுல என்ன கலை உலகத்துல வந்து எனக்கு ஆர்வம். எப்படி வந்துச்சு? எங்க நாடகம் நடந்தாலும் அங்க ஓடிடுறேன், நாடகம் பாக்குறது. எங்க அப்பா வந்து பெரியாள், அப்பயே அவர் 10வது படிச்சவர், தெரியாத புராணம் இருக்காரு. அப்ப ஏட்டு படிப்பு ஏட்டு படி எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே ஏட்டு படிப்பு எனக்கு சொல்லியும் கொடுப்பாரு. ஏட்டு படிப்பு நான் இப்ப படிப்பேன். அதனால விவசாயம் எனக்கு ஒரு ஏக்கர் இருக்கு. காலையில உழுக போனோம்னா என்ன நாடகம் எங்க நடக்குது அங்க போயிட்டு போயிட்டு அப்ப இருந்து உழுக போவேன். 8 மணி 9 மணிக்கு போறது. அப்ப என்னடா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்டேன். எங்க நாடகம் செஞ்சேன்னு நடந்தே நடந்தே போயிருவேன். இப்ப வந்து சுத்துவட்டம்னா ஈஸி. சுத்துவட்டம் 15 கிலோமீட்டர் கூட நடந்து போவேன். போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு நடந்து அங்க இருந்து வந்துருவேன். சரி, உங்களுக்கு கூட்டாளி யாரு இருப்பாங்களா? நான் மட்டும்தான் போவேன். நான் மட்டும்தான் கடை உலகத்தில் நான் மட்டும்தான் போவேன். எனக்கு என்ன வந்து எனக்கு வந்து ஒரு டிடி தோகம் பண்ணிட்டு சூரியூர் கனகசாமியில சிசிய வாத்தியாரு, ஹரிச்சந்திரமாயிரம் வாத்தியாரு, நானும் வாத்தியாரு. அவர் முத்து ராமநாடு மாவட்டத்துல வந்து நாடஞ்செடி கொடுத்துருக்காரு. அந்த ஊர்ல எனக்கு கல்யாணம், ராமநாட்டு எனக்கு கல்யாணம் முத்துவயில. அப்ப அவரை பாத்துட்டு என்ன பண்ண, கரிச குழந்தானே புள்ளாக்குற பக்கத்துல இல்ல. அப்ப நான் ஹரிச்சந்திரனுக்கு நான் படிக்கிறேன். அப்பா அவர்கிட்ட பாடம் வாங்கி அவர்கிட்ட படிச்சேன். 2 வருஷம் படிச்சேன். பாடம் வாங்கினா அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆமா, பாடம் எழுதி கொடுத்துருவாரு ஹரிச்சந்திரனுக்கு. அதை நான் படிச்சேன், 1 வருஷம் படிச்சேன். டைலாக், ஆமா டைலாக் படிக்கல. அப்புறம் 94 அரங்கர் படி செஞ்சு ஹரிச்சந்திரனுக்கு, அவர் தலைமையில தான். ஆமா, அவர் தலைமையில தான் நல்ல ஒரு சூரியர் கலாச பாடம். அவர்கிட்ட 11 வருஷம் அவர் கரிச குழந்தை டி டி தோமணி, அவர்கிட்ட நான் படிச்சு நாடகத்துல இருந்து. அப்புறம் எங்க ஊர்ல எந்த ஊர்ல அரங்கேற்றம் பண்ணிச்சு? உள்ளாக்கரையில. உங்க ஊர்ல? எங்க ஊர்ல நான் அரங்கேற்றம் படி செஞ்சுட்டேன். வீரமகாலிக்கு வந்து நான் பூசாரி, வீரமாளிக்கு வந்து நான் பூசாரி. அப்ப நானே செலவழிச்சு அந்த நாடகத்தை அரங்கேற்றம் படி செஞ்சேன். நல்ல வெடிக்கு ஓடிச்சு. முத முத ஒரு நாடகம் போட்டீங்களா உங்க ஊர்ல? ஆமா. அப்ப உங்க மக்கள் வந்து என்ன மாதிரி சொன்னாங்க உங்க ஊர்ல? எங்க ஊர்ல பரவாயில்லப்பா, நல்லா நடிச்சு இந்த மாதிரி அடிச்சுட்டேப்பா, ஒரு கிராமத்துல பிறந்து அரிச்சந்தவங்க படிச்சு நல்ல பேரும் போல் வந்துட்டேப்பா அப்படின்னு மக்கள் கூட என்ன பாராட்டினாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா வந்து பெரிய அப்படின்னா வேஷம் கட்டி நிக்கிறேன், என்ன நான் அடையாளம் தெரியல, என்ன பழைய சமயம் காணா, அழகு சமயம் காணா அப்படின்னு. எனக்கு 32 வயசுல இருந்து அரங்கர் படி செஞ்சேன். என்ன இது, எங்க அப்பான்னு தெரியல இல்லையா? எங்க பப்புனு சொல்லியா, எங்க அப்பா அரிச்சந்தேன், எந்த நிக்கிறாரு அட்டசன் ராவத்தி அப்படின்னு கண்ணீர் விட்டாப்புல. இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கலை உலகத்துல எனக்கு கலை உலகத்துல எனக்கு ஒரு பாடமா குடுத்துருக்கு அந்த ஆத்தா குடுத்து. அதே அப்ப 4வது நான் போகல, நீங்க எல்லாம் போக கூடாது எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. நாடகத்துக்கு போன என்ன பண்ண போறீங்க, என்ன வீட்டு நாடகத்துக்கு போறீங்களே அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன இம்பிட்டு படிச்சு 2-3 வருஷம் படிச்சு வேஸ்டா போகுது அப்படின்ட்டு என்ன கொஞ்சம் மனம் வந்து படுத்திருந்தேன். அப்ப 94 வந்து இந்த காளி, வீரம்மா காளி, நீ பாட்டு எழுதுப்பா அப்படின்னுச்சு. நான் எனத்தமா எழுதுனே அப்படின்னு கனவுல கனவுல சொல்லிச்சு. 2002 வந்து காளி கட்டுறோம், எடுத்து கட்டுறீங்க, எடுத்து கட்டுற விஷயத்துக்கு. ஆமா, அப்ப படிச்சுக்கணும் சின்ன பிள்ளைங்க கூட எனக்கு பாட்டு எழுதுனே நம்மள காளிய பத்தி அப்படின்னுச்சு. ஏமா நான் எங்கம்மா வருது, ஆத்துக்கு போனாலும் அலையிற சேவிச்சனா, நம்ம கிராமவாசியா இருக்கிறான், என்னென்னமா நான் பாட்டு எழுதுறது, பெரிய பெரிய மகன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுல சின்ன பிள்ளை, அப்பா இங்க வாங்க, அறிவு வந்து படித்தால் மட்டும் போதாது, கூடவே பிறக்கணும். கண்ணதாசன் என்ன படிச்சிருக்காரு, பட்டக்கோட்டை என்ன படிச்சிருக்காரு, பெரிய பெரிய மேதைகள் என்ன படிச்சிருக்காங்க, அது கூடவே பிறந்து வர்றது. உங்களுக்கு வறுமை பணி படிங்க, நீங்க எழுதுங்க அப்படின்ட்டு. அதே முத பாட்டு வீரமா காளிய பத்தி ஒரு பாட்டு எழுதுறேன். எழுதி கொடுத்தீங்க? எழுதி கொடுத்தேன், படிச்சேன். அது கொஞ்சம் மக்கள் கூட பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு. சரி, பரவாயில்லாக முயற்சி வந்து அதிகம், எனக்கு முயற்சி வந்து அதிகம். படித்த நான் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போவேன். பார்த்தா உடனே பார்த்தா அந்த இப்ப நான் காட்டுக்கு போனாலும் ஒரு பேனா இல்லாம பெஞ்சு எல்லாம் போகவே மாட்டேன். இப்ப பேனா பெஞ்சு இல்லாம இந்த இருக்குல்ல, பேனா இருக்குல்ல, உள்ள வச்சிருக்க பேப்பர்னால முடிவேன். இதுதான் பேனா? ஆமா, உள்ள வந்து நிறைய வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் வச்சிருக்கேன். தோணா எழுதி எங்க போனாலும் ஒரு பறவை பார்த்தேன், பறவை பறவை அது உடனே எழுதுவேன், பாட்டு 2 வரி எழுதிடுவேன். அப்புறம் பஸ்ல எங்க வந்தாலும் கலைஞனுக்கு வந்து
கலை உலகத்துல வந்து மலையும் கவியும் கவியன் எந்த இடம் வருது எந்த இடம் போகுன்னு தெரியாது. ஆனந்தத்தில் தாண்டவம் ஆடியது நாயின் வாழ் அப்படின்னு சொல்லி நாயை பார்த்தா கூட சொல்லிடுவாரு. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஆமா, நீங்க எந்த ஊரு? உள்ளாக்கரை. உள்ளாக்கரை எங்க நம்மள இருக்கு? உள்ளாக்கரை வந்து திருப்பணத்துல 14 கிலோமீட்டர். சரி, இப்ப அழகர் சாமி அவர்கள் தெம்மாங்கு பாடல்ல ஒருதலை பாடலை பத்தி பாட போறாரு. அதாவது ஒன் சைடு லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து பாடக்கூடிய பாடல், அதை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரியான பாடல்கள் வேணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. நீங்க பாட்டு மட்டும்தான் பாடுற பழக்கம் இருக்கா, இல்ல பாட்டு எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னா எழுதி கொடுப்பேன்? எழுதி கொடுப்பேன், பாட்டும் படிப்பேன். ஆசைப்பட்டு உண்மையிலதானா அழகாக பொட்டு வச்சு, ஆசைப்பட்டு உண்மையிலதானா அழகாக பொட்டு வச்சு, அன்பான வாழ்ந்த மடிய ஆனந்தி என்னைய அணிவர் அறுத்த எடி, ஆனந்தி ஆனந்தி என்னையா அணிவர் அறுத்த எடி, ஆனந்தி ஆனந்தி குடியும் குடிக்கரடி நான் கூத்தியாவும் வைக்கரடி, குடியும் குடிக்கரடி நான் கூத்தியாவும் வைக்கரடி, உயிர் வாழ வாழ்ந்த மடி ஆனந்தி என்னைய கூட்ட பிரிச்ச எடி, ஆனந்தி ஆனந்தி என்னைய கூட்ட பிரிச்ச எடி, ஆனந்தி ஆனந்தி 15 வருஷமாக பக்குவமா வாழ்ந்த மடிய ஆனந்தி என்னைய பாதியாக விட்ட எடி, ஆனந்தி ஆனந்தி என்னைய பாதியாக விட்ட எடி, ஆனந்தி ஆனந்தி. நம்ம கோயிலுக்கு போன மடி கொஞ்சி விளையாண்ட மடி, ஆனந்தி கோயிலுக்கு போன மடி கொஞ்சி விளையாண்ட மடி, கோடிச்சனம் பார்த்த மடிய ஆனந்தி உன்னைய கோபுரத்தில் வச்ச நடி, ஆனந்தி ஆனந்தி உன்னைய கோபுரத்தில் வச்ச நடி, ஆனந்தி 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 ஆனந்தி. நீ முத்து வச்ச சேலை கட்டி நீ முந்தைய தொங்க விட்டு தொங்க விட்டு, நீ முத்து வச்ச சேலை கட்டி சேலை கட்டி, முத்து வச்ச சேலை கட்டி முந்தானைய தொங்க விட்டு, முந்தி வரம் கேட்ட எடி ஆனந்தி என்னைய முழுசா மறந்த எடி, ஆனந்தி ஆனந்தி என்னைய முழுசா மறந்த எடி, ஆனந்தி ஆனந்தி. உன்னழக பத்தடி நான் ஒரு மயிலு தூரத்திலே, நான் ஒரு மயிலு தூரத்திலே உன் குரலோசைக்க குதடி, உயிர் வாடும் நேரத்திலே உயிர் வாடும் நேரத்திலே தன்னாதே நனே தனநானே நனே இமைகள் தடுபடி இருமணமும் ஜருமடி, இமைகள் தடுபடி இருமணமும் ஜருமடி, திருமணம் செய்வமடி திருமணம் செய்வமடி, திருத்தணி முருகன் போலே வாழ்வமடி, நம்ம திருத்தணி முருகன் போலே வாழ்வமடி. இப்ப நம்ம கேட்க போற பாடல் வந்து ஒரு விவசாயி, விவசாயத்தை பத்தியும் தனது மனைவியை பத்தியும் அவருடைய வீரத்தை பத்தியும் ஒரு பாடல் தான் பார்க்க போறோம். கடைசியில மாடுபிடி வீரர் வந்து ஒரு மாடுட்ட அடிபட்டா அவருடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் விளக்க போற பாடல் இது. கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா கூடி வந்த பிஞ்ச ஓரத்தில பொண்ணுகளையீரடி, பொய்கை நதி ஓரத்தில போட்ட நடி, உனக்கு போட்ட நடி தாளி நான் உசந்ததரு வேலி, நான் போட்ட நடி தாளி உனக்கு உசந்ததரு வேலி. எடி பாடி பறந்த எடி பச்சை கிளி உருவத்தில, பாடி பறந்த எடி பச்சை கிளி உருவத்தில, ஓடி ஒளிஞ்ச எடி ஒன்னு ரெண்டு மதத்தில, ஓடி ஒளிஞ்ச எடி ஒன்னு ரெண்டு மதத்தில, ஓடுனாலும் நீ ஓடுனாலும் வருவே நீ ஒளிஞ்சாலும் தருவே, நீ ஓடுனாலும் வருவே நீ ஒளிஞ்சாலும் தருவே. மஞ்ச மணக்குதடி மஞ்ச மணக்குதடி உனக்கு, மஞ்ச மணக்குதடி மஞ்ச மணக்குதடி அந்த மரப்பு மிந்தி இளமிந்தியில கொஞ்சு விளையாடிடுவோம் கொஞ்ச நேர பொழுதினிலே, நம்ம கொஞ்சு விளையாடிடுவோம் கொஞ்ச நேர பொழுதினிலே ஒழுதினிலே.
கண்ணி தங்கள் நாடி வந்தா களம்புறாந்தெடுமுகம் தென்கடலில் முத்தடுத்து செஞ்சமோ காளி சிலை தென்கடலில் முத்தடுத்து செஞ்சமோ காளி சிலை தமிழவில் மண்ணெடுத்து நான் செஞ்சு வச்சு முத்துமலை கழுகி செஞ்சு வச்சு முத்துமலை காளிமுக வண்ணமுகம் களமுற மின்னுமுகம் பரஞ்சோதி தெரியுதம்மா பாதங்கள் மின்னுதம்மா களி பாதங்கள் மின்னுதம்மா பவள நிறம் குடுக்குதம்மா பச்சை முக களியம்மா நீ பச்சை முக களியம்மா காளிமுக வண்ணமுகம் களம்புற மின்னுமுகம் கண்ணி தங்கள் நாடி வந்தா களம்புறாந்தெடுமுகம் உனைய களம்புறாந்தெடுமுகம் பனிரெண்டு முகமம்மா பார்ப்போற்றும் காளியம்மா பனிரெண்டு முகமம்மா பார்ப்போற்றும் காளியம்மா பாடி வரும் பெண்களுக்கு நீ பலன்களை கொடுத்துடம்மா நீ பலன்களை கொடுத்துடம்மா முத்து வச்ச மாலை இங்கே முருகன் வந்து நாடும் இங்கே முத்து வச்ச மாலை இங்கே முருகன் வந்து நாடும் இங்கே முருகனை நாடிடம்மா களி முத்துக்களை அள்ளிடம்மா நீ முத்துக்களை அள்ளிடம்மா காளிமுக வண்ணமுகம் ஆணவம் கொண்ட காளி அகிலமெங்கும் பறந்த காளி ஆணவம் கொண்ட காளி நீ அகிலமெங்கும் பறந்த காளி அடையாளம் தந்த காளி நீ அரிச்சந்திரனரன்ற காளி நீ அரிச்சந்திரனரன்ற காளி காளிமுக வண்ணமுகம் களம்புற மின்னுமுகம் காளிமுக வண்ணமுகம் களம்புற மின்னுமுகம்